சந்திராயன்களும் தமிழர்களும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திராயன்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சந்திராயன் ஒன்று வந்து 2008 வந்து நிலவை சுற்றி செயற்கைக்குள்ளே நிறுவுறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிது. அப்போது அதனுடைய திட்ட இயக்குநராக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அப்படி இருக்கிறவங்க தான் திட்ட இயக்குநராக இருந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சந்திராயன் 2, அது வந்து 2019 வந்து நிலவில் தரையிறங்கிறதுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதுலேயும் வந்து ஒரு 95% வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த திட்டத்திலையும் வந்து திட்ட இயக்குநராக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, இவரும் சென்னையை சேர்ந்த முத்தையா வனிதா அப்படிங்கிற ஒரு தமிழர் தான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போது தற்சமயம் ஜூலை 15 சந்திராயன் 3 வந்து நிலவுக்கு அனுப்பியிருக்கோம். இதனுடைய வெற்றி பாதையாக போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 அதனை சுற்றுவிட்ட பாதையை மாற்றிருக்கிறாங்க. இப்போதும் அதனுடைய திட்ட இயக்குனர் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு தமிழருங்கிறத நம்ம பெருமை கொள்ளணும். அவர் வேறு யாரும் இல்லை, விழுப்புரத்தை சேர்ந்த வீர முத்துவேல் அப்படிங்கிற ஒரு நபர் தான்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.